அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய மதுரை ரெகபோ ஜபாலயத்திலே ஆசீர்வதிக்கப்படலான உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் முதலாவது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை தேவனீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. என்னை மறைத்து தேவ நீங்கள் வெளிப்படுங்க. இதற்கு எதிராக இருக்கக்கூடிய பலவான்களை இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே கட்டி எங்கள் பாதத்திற்கு கீழாக்கி ஜபிக்கின்றோம். கர்த்தர் மகிமைப்படுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளில் நாம் தியானம் செய்யும் படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம், அதில் 12 வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. 115 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். போதும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்ம என்ன செய்திருக்காங்களா? தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாங்களா? அவர் நம்மை நினைத்திருக்கிறபடியினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றாராம். அப்போ ஒரு தேவன், இவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் நம்மை நினைவு கூறுகிறதற்கு நாம் பாத்திரவான்களா? இவ்வளவு பெரிய தேவன், தம்முடைய வார்த்தையினாலே அனைத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை பொருந்திய தேவன் நம்மை நினைவு கூறுகிறதற்கு நாம் பாத்திரவான்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் வேதம் நம்முடைய இருதயத்தை குறித்து சொல்லுகின்றது, மனிதனுடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இருதயம். மனிதனுடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இருதயம். இந்த நினைவு கூறுதலை, தேவனுடைய நினைவு கூறுதலை நாம் நினைக்கும் பொழுது மிக ஆச்சரியமான காரியங்களாக இருக்கின்றது. கர்த்தர் சொல்றாங்க, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. எதற்காக? நம்முடைய இருதயம் அவ்வளவு நல்ல ஒரு விசேஷித்த இருதயமா? மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லுகிறார்களே, நம்முடைய இருதயம் விசேஷித்தமான இருதயம் அல்ல. நம்முடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இருதயம். அந்த இருதயத்தை எதற்காக கேட்கிறாங்கன்னா, தம்மை போல் மாற்றுகிறதற்காக, அந்த இருதயத்தை உருவாக்குகிறதற்காக. தேவன் நம்முடைய இருதயத்தை உருவாக்குகிறதற்காக நம்முடைய இருதயத்தை அவர் கேட்கின்றார். வேதம் மிக அருமையாக சொல்லுகின்றது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். தாவீது ஒரு விஷயம் அவர் சொல்லுகிறார். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 8 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதில் 3 வசனம் 4 வசனத்தை ஒரு வசனத்தை உயர்த்தி வாசிங்க. 8 சங்கீதம் 3:4. உம்முடைய இரக்கங்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், மனுஷன் எப்படிப்பட்டவனா, அவனை நீர் நினைப்பதற்கு, எங்களை தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரமானவர்கள். எங்களுடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இருதயம். தாவீது சொல்லுகின்றார், அரண்மனையை விட்டு நான் வெளியே வந்து வானத்தை பார்த்தேன், எவ்வளவு பிரம்மாண்டமாய் இருக்கிறது. பூமியை பார்த்தேன், பூமிக்கு எந்தவித பில்லரும் கிடையாது, பூமி தனியாக சுழன்று கொண்டே இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இவ்வளவு வல்லமையான கிரியைகளை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நான் நீர் எம்மை நினைவு கூறுகிறதற்கு மனுஷன் எம்மாத்திரமானவனாக இருக்கின்றான், நீர் அவனை விசாரிக்கிறதற்கு மனுஷன் எம்மாத்திரவனாக இருக்கின்றான். வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொல்றாங்க, என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கின்றேன். அதன் பொருள் என்ன? என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கின்றேன், எப்பொழுதும் உன் நினைவாகவே இருக்கின்றேன். என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கின்றேன் என்றால் எப்பொழுதும் உன் நினைவாகவே இருக்கின்றேன். அப்ப கர்த்தர் சொல்றாங்க, இந்த நாள் உபவாச கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவாக இருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ அவர் நினைவு கூறுகிறதற்கு நாம் பாத்திரவான்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. என்றால் நீங்க இன்னுமாக 144 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், 144 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க. மனிதனுடைய ஜீவியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது, மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவனுடைய நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானமாக இருக்கின்றது.
மனுஷன் மாயைக்கு ஒப்பாக இருக்கின்றான், அவன் மாயையாக காணப்படுகின்றான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைவு கூறுகின்றார். இந்த அவர் நினைவு கூறுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் சில நேரத்திலே நம்முடைய ஜீவிய பாதையிலே தேவன் என்னை ஒருவேளை மறந்து விட்டாரோ என்று நாம் சிந்திக்கக்கூடிய பல சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அந்த சிச்சுவேஷன் எப்போல்லாம் வரும்? தேவன் என்னை ஒருவேளை மறந்து விட்டாரோ என்று சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் எப்போல்லாம் வரும்? நான் உபத்திரவத்தின் குகையை கடக்கும் போது, உபத்திரவத்தின் பாதையை நான் கடக்கும் பொழுது, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை நான் நினைக்கின்றேன். ஒருவேளை நீங்கள் சிந்திப்பீங்க, ஒருவேளை தேவன் என்னை நினைக்காமல் போய்விட்டாங்களோ. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகின்றேன். யோவானிலும் சுவிசேஷம் 16:33 சொல்லுகின்றது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 16:33 பின்பகுதி சொல்லுகின்றது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நாம் அந்த உபத்திரவத்தை கடக்கும் பொழுது ஒருவேளை நாம் நினைக்கின்றோம், தேவன் என்னை கைவிட்டு விட்டார்களோ, தேவன் என்னை மறந்து விட்டார்களோ. ஆனால் கர்த்தர் சொல்றாங்க, நான் உன்னை நினைத்திருக்கின்றேன். சங்கீதத்தில் 8:4 சொல்லுகின்றது, அவர் நம்மை நினைக்கின்றார், இரண்டாவது விசாரிக்கின்றார். முதலாவது அவர் நினைக்கின்றார், விசாரிக்கிறார், ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா 44, அதில் 21 வசனத்தை ஒரு வசனத்தை உயர்த்தி வாசிங்க. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் 3 காரியத்தை சொல்றாங்க. 44:1 ஏசாயா 44:21 நான் வாசிக்கும் பொழுது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. இன்றைய மெசேஜ் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை நினைத்திருக்க நாம் நினைக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் மனுஷனை நினைக்கின்றார், மனுஷனை விசாரிக்கின்றார், மனிதனை அவர் ஆசீர்வதிக்கின்றார். அதே சமயத்திலே உபத்திரவத்தின் குகைகளை நாம் கடக்கும் பொழுது, உபத்திரவத்தின் பாதைகளை நாம் கடக்கும் பொழுது, நாம் நினைவு கூற வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது. எதற்காக உபத்திரவத்தின் குகையை நான் கடக்கும் பொழுது பாடுகளை நான் சகிக்க முடியாமல் தேவனனை கைவிட்டு விட்டாரோ என்று நான் ஏன் சிந்திக்கின்றேன் என்று சொன்னால், நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லுகின்றேன். அதற்கு முன்பதாக ஏசாயா 44:21 சொல்கிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைன்னு சொல்லிட்டு, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்ன நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்றாங்க. நீ நான் மறக்கப்படுவதில்லை, நீ என் தாசன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், இவைகளை குறித்து நீ நினை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்க நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கின்றது, அவர் என்னை மறந்து போவதில்லை, அவர் என்னுடைய நான் அவருடைய தாசனாக இருக்கின்றேன், அவர் தான் என்னை உருவாக்கினார் என்பதை நாம் நினைக்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். நீங்கள் வேதாகமத்தில் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உபத்திரவத்தின் நாட்களை நாம் கடக்கும் பொழுது, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறதா தான், ஒரு போராட்டத்தின் மத்தியிலே நாம் கடந்து போகும் பொழுது நாம் சிந்திக்கிறது என்னென்னா, தேவன கைவிட்டு விட்டாரோ, தேவனனை நினையாமல் விட்டாரோ. அதை நம்ம இப்போ இப்படி சிந்திக்கிறோம். ஒரு நாட்களில் நாம் எப்படி இருந்தோமாம் என்று கேட்டால், வேதத்தில் வாசித்து பாருங்க. எபிரேயர் எழுதின நிருபம், எபிரேயர் 10, அதில் 32 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:32, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்பதை கர்த்தர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாங்க. ஆனால் எபிரேயர் 10 பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் முந்தின நாட்களை நினைத்து பாருங்கள். முந்தின நாட்களை நினைத்து பாருங்க. எந்த முந்தின நாட்கள்? முந்தின நாட்கள்னா எது? நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்கள், தேவனை அறிந்து கொண்ட ஆரம்ப காலங்கள், தேவனோடு நான் நெருக்கமாக இருந்த ஆரம்ப காலங்கள், இந்த நாட்களை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த நாட்களிலே நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தீர்கள். மத்தேயுவின் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாங்க, விளக்கை கொளுத்தி அதை மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை கொளுத்தி விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள், அது வீட்டில் உள்ள யாவருக்கும் ஒளி கொடுக்கும்.
நீங்க ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தீங்களான்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல, தேவனோட ஐக்கியமாயிருந்த புதுசுல, பரிசுத்தாவியானவரை பெற்ற புதுசுல, எல்லாவற்றிலும் நீங்க ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தீங்களா? பிரகாசித்தவர்களாக இருந்தீங்களா? அப்படி நீங்க பிரகாசித்தவர்களா இருந்த போது உபத்திரவங்களை சகித்து கொண்டீர்களாம். இன்றைக்கு நான் உபத்திரவத்தின் குகையை கடக்கும் பொழுது, பாடுகளுக்கு மத்தியில் நான் போகும் பொழுது, தேவன் என்னை மறந்து விட்டாரோ, தேவன் என்னை நினையாமல் போய்விட்டாரோ, அல்லது தேவனால் நான் கைவிடப்பட்டு விட்டேனோ யோசிக்கிறீங்களே, நீங்க ஆரம்பத்துல பிரகாசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எப்படி இருந்தீங்களான்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவத்தை சகித்து தேவனோடு நெருங்குவதிலே உற்சாகமாக நீங்கள் காணப்பட்டீர்களாம். தேவனாகிய கர்த்தர் லேவியர் ஆகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னார். லேவியர் ஆகமத்திலே ஆரம்பத்திலே ஒரு காரியங்களை சொல்கிறார். பலிபீடம் எப்படி இருக்கணும்? ஒரு மனுஷன் பாவம் செய்தால், அல்லது ஒருவன் காணிக்கை செலுத்த வந்தால், அவன் எப்படி செலுத்தணும்? இப்படி லேவியர் ஆகமம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதான் காணப்படும். அதை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியர் ஆகமம் ஆறாம் அதிகாரம் 13வது வசனம். லேவியர் ஆகமம் 6:13, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஆரம்ப நாட்களிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது உபத்திரவங்களை சகித்தீர்கள். அப்ப இன்னைக்கு என்னால் உபத்திரவத்தை சகிக்க முடியலன்னா, உபத்திரவத்தில் நான் சுருண்டு போய் படுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பிரகாசிக்க வில்லைன்னு அர்த்தம். என்னுடைய பிரகாசத்தின் வெளிச்சம் அணைந்து கொண்டே வருதுன்னு அர்த்தம். பலிபீடத்தை குறித்து உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கின்றேன். இந்த பலிபீடத்தை குறித்து கர்த்தர் சொல்றாங்க, இந்த பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். இப்போ இதான் பலிபீடம். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் பலிபீடம். இந்த பலிபீடத்தில் கர்த்தர் சொல்றாங்க, அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணுமா? எதற்காக தெரியுமா? பலி செலுத்துகிறதற்கு வரிசையில் நிற்கிறாங்க, அல்லது பலி செலுத்த ஒருவன் வருகிறான். ஒருவன் ஒன்றை, ஒரு மிருகத்தை பலி செலுத்துகிறான். அதை பலி செலுத்தி விட்டு அக்கினி இல்லாத பலிபீடத்திலே, அல்லது பலிபீடத்திலே அக்கினி அது எரியாமல் இருக்கும் பொழுது அவன் பலி செலுத்தி விட்டு போய்விட்டான் என்று சொன்னால், கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? நல்லா வாசடிக்குமா? பலிபீடத்தில் பலி செலுத்திட்டு, மிருகத்தை பலி செலுத்திட்டு, வெட்டி போட்டுட்டு பெசாம இவங்க போயிட்டாங்கன்னு என்ன அடிக்கும்னா, அதில் வாசம் அடிக்காது, பெரும் நாற்றம் அடிக்கும். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சாரி 8வது அதிகாரம் அதில் 20:21 வாசிங்க. ஆதியாகம் 8:20-21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு, அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்து கொண்டார். ஒரு காரியத்தை நீங்க இமேஜினேஷன் பண்ணுங்க. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும், சில நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எங்க இருக்குன்னா, பேழைக்குள்ளாக இருக்கிறாங்க. இந்த பேழைக்குள்ளாக இருக்கிறவர்களை தவிர வெளியே என்ன நடக்குன்னா, பெரும் மழை வருது, ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது, தண்ணீரினாலே உலகம் அழிக்கப்படுது. அப்போ எத்தனை மனித சடலங்கள் அதில் மிதந்திருக்கும், எத்தனை பேர் மரித்திருப்பாங்க, எத்தனை மிருகங்கள் வெளியே மரித்து போயிருக்கும். இது மரித்து போனது மாத்திரமல்ல, அது மரித்து தண்ணீர் எல்லாம் வற்றி போகிற நாட்கள் வரைக்கும் நோவா பேழைக்குள்ளாக இருக்கிறார். அப்போ வெளியே நாற்றம் அடிச்சிருக்குமா, வாசம் அடிச்சிருக்குமா? வேலைக்கு வெளியே என்ன அடிச்சிருக்கோம், பயங்கரமான வாட அடிச்சிருக்கும், பயங்கரமான வாட அடிச்சிருக்கும். அப்போ நோவா பேழைக்குள்ளாக இருந்து வெளியே வந்த உடனே முதலாவது செய்யக்கூடிய காரியம், பலிபீடத்தை கட்டினார், பலியை செலுத்தினார். 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பலி செலுத்தின அந்த வாசனையை நுகர்ந்து கொண்டார். கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர்ந்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ வெளியே நாற்றம் அடிக்க, பலிபீடத்திலே செலுத்தப்பட்ட பலியிலே வந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்து கொண்டார். அதாவது தேவன் அந்த பலியை அங்கீகரித்து கொண்டார். அப்போ நாம் செலுத்தக்கூடிய பலியை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், பலிபீடத்திலே அக்கினி எரியணும். சரி, இப்போ லேவியர் ஆகமம் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ இதான் பலிபீடம். இந்த பலிபீடத்திலே அக்கினி இல்லாமல் ஒரு மனுஷன் போய் ஒரு மிருகத்தை அதில் பலி செலுத்துவான் என்று சொன்னால், பலி செலுத்திட்டு போயிடுவான். போன உடனே அதில் பயங்கர நாற்றம் எடுக்கும், பயங்கர நாற்றம் எடுக்கும். அப்போ தேவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பிறருக்கு அருவறுப்பாக காணப்படுறோம். ரெண்டு மிருகம் அதில் இறந்து கிடக்குனா யார் பக்கத்தில், அடுத்த யாரும் வரமாட்டாங்க, அப்படிதானே? ரெண்டு மிருகம் இறந்து கிடக்க அதில் நாற்றம் அடிக்கு, துர்நாற்றம் அடிக்குன்னா போற வரவங்க அது வந்து ஒரு அருவறுப்பாக காணப்பட்டு விடும். அதனால தான் கர்த்தர் சொன்னாங்க, இந்த பலிபீடத்தில் எப்போதும் அக்கினி எரியணும்.
ஒருவன் வந்து பலி செலுத்திட்டு போன பிறகு அந்த அக்கினி பலி செலுத்தியவைகளை சுட்டரித்து போட்டணும், அது எரிச்சு போட்டணும். அந்த வாசனையின் சுகந்த வாசனையை தேவன் முன்கர்ந்து கொள்வார். அதாவது தேவன் அந்த பலியை எப்போதான் அங்கீகரிப்பாங்க. பலிபீடம் என்பது ஆவிக்குரிய காரியமாக நான் சொல்கிறேன், பலிபீடம் என்பது நம்முடைய ஆவி ஆன்மா. இந்த ஆவி ஆன்மாவுக்குள்ளே அனலாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ளாக எரிந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் சில காரியங்கள் சுட்டரிக்க வேண்டிய காரியங்கள் சுட்டரித்து கொண்டே இருக்கணும். நம்ம விட்டு போக வேண்டிய காரியங்கள் போகாமல் நமக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிக்கொண்டே இருக்கோம்னா பல நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும், நம்மை அறுவறுக்க ஆரம்பிப்பார்கள். வேதம் சொல்லுது, முந்தின நாட்களிலே நீங்கள் பாவத்திலே மரித்து போனவர்களாக இருந்தீர்கள். பாவத்தில் எப்படி இருந்தீங்க? பாவத்திலே மரித்து போனவர்களாக இருந்தீங்க. அப்போ நல்லா ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. நான் ஊரில் 4 பேருக்கு நல்லது பண்ணுறேன், நல்லா சாப்பாடு கொடுக்குறேன், நல்லா செய்கிறேன். எனக்கு ஊரில் என் தெருவில் வந்து என் பேரை சொல்லி கேட்டிங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க, அந்த நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. ஆனால் எனக்குள்ளே ரிச்சிப்பு இல்லை, எனக்குள்ளாக மாற வேண்டிய சுபாவம் என்னுடைய ஆவி ஆன்மாவிலே என்னுடைய ஜீவியத்தில் என்னுடைய மனதிலே மாற வேண்டிய சுபாவம் மாறவில்லை என்றால் ஊரில் மனுஷர்களுக்கு முன்பதாக நான் நல்லவனாக காணப்பட்டாலும் தேவனுக்கு முன்பதாக நான் மரித்து போனவனாக நான் இருந்தேன். ஒரு நாளிலே நீங்கள் பாவத்திலே மரித்து போனவர்களாக இருந்தீங்க. நான் பாவத்தோடு உறவாடி கொண்டிருந்தேன்னா தேவனுடைய பார்வையிலே நான் மரித்து போனவன், தேவன் என் மூலமாக பிரியப்பட முடியாது. அப்போ நான் மரித்து போனவனாக இருந்தேன், ஆனால் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டார். தேவனாகிய கர்த்தர் என்னை சொந்த இரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்ட நான், இப்படி மீட்டுக் கொள்ளப்பட்ட நான் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக தரித்துக் கொள்ளணும். இந்த பலிபீடத்தில் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அக்கினி என்னது? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக எப்பொழுதும் அனல் மூட்டி கொண்டே இருக்கணும். வேதம் சொல்லுது, நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதுங்க, நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை அவிழ்த்து போடாதீர்கள். அதன் பொருள் என்னன்னா அவரை செயல்பட விடுங்கன்னு அர்த்தம். பரிசுத்தாவியானவரை செயல்பட விடுங்க. பரிசுத்தாவியானவரை பெற்றாச்சு, பரிசுத்தாவியானவரை பெற்ற பின்பு ஆண்டவரே நீ எதுவும் செய்யக்கூடாது, நான் இப்படி தான் இருப்பேன்னா ஆவியானவர் அப்படியே வெளியே போயிடுவாங்க. ஒரு இடத்துல இருள் இருக்குது, டார்ச்சர் அடிக்கீங்க, இருள் இருக்குமா? வெளியே போயிருமா? வெளியே போயிடும். டார்ச் அணைந்தால் தன்னால் என்ன வந்துடும்? இருள் உள்ளே வந்துடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்று அவரை உங்களுக்குள்ளாக அக்கினியாக நீங்கள் எரிய வைக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்னா பிரகாசிப்பிக்கப்படுறோம். பிரகாசிப்பிக்கப்படும் பொழுது எந்த உபத்திரவத்தை கடந்து போனாலும், ஒரு போதகர் மிக அருமையாக சொல்லுவாங்க, ஐயா இவ்வளவு பெரிய வியாதி உங்களுக்கு இருக்குதே, இவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, இந்த ஒரு வியாதி உங்களுக்கு இருக்குதேன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் வியாதிட்ட மாட்டிக்கொண்டு சிக்கலை, நான் கவலைப்படலை, நான் அதிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கலை, அந்த வியாதி இப்போ என்னிடத்துல மாட்டிக்கொண்டு முழிச்சு கொண்டு இருக்குது. நான் வியாதி கிட்ட மாட்டலை, அந்த வியாதி என்னிடத்துல மாட்டிக்கொண்டது. இப்போ இவருடைய இந்த போதவருடைய மனதை பார்த்தீங்கன்னா போராட்டங்களை சகிக்கிற அனுபவம், உபத்திரவத்தின் மத்தியில் போகும்பொழுதும் இதை கொகைக்குள்ளாக நான் போகும்பொழுதும் என்னுடைய போராட்டங்களை சகித்து என் தேவனுக்காக நன்றாக யோசித்து பார்த்தீங்கன்னா பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை பார்த்து சொல்கின்றார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அது எப்போதும் என்னை குத்தக்கூடிய சாத்தானின் முள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறார். உடனே கர்த்தர் சொல்கிறாங்க, ஒன்று குருந்தியர்களை நான் பார்க்கும் பொழுது உடனே கர்த்தர் சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அடுத்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறார், என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் உடனே அடுத்தது சொல்கிறார், நான் எப்போதெல்லாம் பலவீனப்படுகிறேனோ அப்போதெல்லாம் கர்த்தருடைய பலன் எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார். நான் பலவீனப்படும் போதெல்லாம் சந்தோஷப்படுகின்றேன், ஏனென்றால் நான் பலவீனப்படும் போதெல்லாம் கர்த்தருடைய பலன் எனக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறார். அப்போ நாம் உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போகும் பொழுது தேவனை பார்த்து தூசிக்கிறவர்களாக, அல்லது தேவனை மறந்து விட்டார்களோ என்று சொல்லி தேவனை தவறாக புரிந்தவர்களாக நாம் காணப்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் எப்போது நம்மை நினைத்திருக்கிறார். நான் எந்த ஒரு பிரச்சனையில எந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் கடந்து போனாலும் நீங்க யோசித்துக் கொள்ளணும், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் அப்படி நினைக்கிறோம்னா நாம் பிரகாசித்தவர்களாக இருக்கணும். நமக்குள்ளாக பெற்ற பரிசுத்தாவியானவரை நாம் அவிழ்த்து போடாதபடி அவரை செயல்பட விட்டு ஒவ்வொரு நாளும் உருவாக்குதலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் உருவாக்கி கொண்டே வரணும். கர்த்தர் தம்முடைய சாயலை உருவாக்கி கொண்டே வருவார். அல்லேலூயா. இப்போ நாளில் நாம் தியானித்தது போல, இந்த முதல் செய்தியிலே நாம் தியானித்தது போல,
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எந்த சிச்சுவேஷன்லையும் அவர் நம்மை கைவிடுகிறவரும் அல்ல, அவர் மாறுகிறவரும் அல்ல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை முடிஞ்சவும் செய்வோம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இதனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டதான உபவாச கூட்டத்திலே முதல் செய்தியாக நீர் எங்களோடு பேசினது போல, 115:12 நாங்கள் வாசித்தது போல, மனிதனுடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குளதுமான இருதயமாக இருந்தும் எங்களை விசாரித்து எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும் பெரிய தேவநீர், பரிசுத்தமுள்ள தேவநீர், எலிசடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாக நீர் இருந்தும் எங்களை விசாரித்து எங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்கான தேவைகளை சந்தித்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொன்னது போல, மாறாதவராக எங்களுடைய மத்தியிலே அசைவாடக்கூடிய ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் பயந்து, உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கலங்கி போனவர்களாக அல்ல, பலவீனங்களை குறித்து சந்தோஷப்பட்டு உம்முடைய பலனுக்காக காத்து கொண்டிருந்து பிரகாசிப்பிக்கப்பட்டு உபத்திரவங்களை சகித்து உம்மோடு இணையக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க எங்களுக்கு. தேவன் பொறுப்படுங்க, மீதமான பகுதி ஒவ்வொன்றையும் தேவன் பொறுப்படுத்த மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.